ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இங்கேதான் வண்டலூர் சூழல வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் அப்துல் ரகுமான் காலேஜில் வந்து ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அழகாக வந்து நேச்சுரலில் வந்து அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மரத்துக்கு மேலே வந்து நட்டு வச்சுருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது எல்லாமே. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ இது வண்டலூர் என்ட்ரன்ஸில் இருக்குது இந்த யானை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து உள்ள வர வழி. ஸோ அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீர்வீழ்ச்சி கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே டாப்ல. ஸோ நீர்வீழ்ச்சி கொட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 90 ரூபா. அதே மாதிரி வந்து கேமராவுக்கு வந்து அதாவது மொபைல் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து காசு வாங்குறாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போனால் செக்இன் இருக்கும். ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது உள்ளோம். எம்டியாக போகிற மாதிரி இருக்கும் உள்ளே போக சொல்லும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா வந்து அந்த வாட்டர் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி தர மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே போனால் இந்த நீர்வீழ்ச்சி தான் நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லீவ் நல்லா இருக்கவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நம்மளும் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டோம். நல்லா இந்த வெயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீர்வீழ்ச்சி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருங்காட்சியகம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட் வந்து குகை மாதிரி இருக்கு. அந்த குகைக்குள்ள நம்ம போனீங்கன்னா இதெல்லாம் வந்து ஷோ பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வந்து பூச்சிகள் வகைகள் எத்தனை இருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன் அதுக்குன்னு ஒரு மியூசியம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இது வந்து. ஸோ அதே மாதிரி வந்து இதோட இன்டர் லுக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்து அட்ராக்ஷனாக பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு. ஸோ எல்லாமே அவங்க உங்க ஃபோன்ல வந்து செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த காலத்து வந்து மரம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்மளாம் வந்து வந்த வழியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டு இருந்தோம். இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகளின் வகைகள். ஸோ ஓகே ஓகேங்களா? இங்க எத்தனை பூச்சி இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷோ வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மரம் பாருங்களா, ட்ரீ அப்படியே அப்படியே நேச்சுரல் மாதிரியே இருக்கு. ஆனா நேச்சுரல் கிடையாது இது. ஸோ அதில் ஒரிஜினல் மாதிரியே கொடுத்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதேமாதிரி அங்கே ஷாப் இருக்குது, நம்மளுக்கு எது தேவையோ நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ பசுமை தமிழம் சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து ஒட்டி வச்சுருக்காங்க இதில். ஸோ இதில் நம்மளுக்கு எதனா தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த ஷாப்பில் வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம். எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பூங்கா நுழைவுன்னு சொல்லிட்டு ஒரு குகை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அட்ராக்ஷனா. ஸோ அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ தான் இருக்கு. ஸோ நம்ம உள்ள வந்துட்டோம். ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பொம்மைலாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து ஒரு மேப் வந்து வச்சிருக்காங்க, கைடன்ஸ் மாதிரி எங்கெங்க இருக்கு என்னென்ன இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து மேப்ல வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. லீவ் நல்லா இருக்கவே வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்வையாளர்கள் கவனித்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு உள்ளே போகிறது ரொம்பவே நல்லது. உங்களோட நகை அப்புறம் வந்து பேக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் தான் உஷாராக வச்சுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து மேப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு போகிறது நல்லது. ஏன்னா வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்கிட்ட அடேங்கப்பான் நடக்க 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 எவ்வளோ தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரியல. ஒருத்தங்கிட்ட கேட்டாக்கா இங்கே போங்கன்னு சொல்கிறாங்க, ஒருத்தங்கிட்ட கேட்டால் அங்கே போகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மேப்பே ஒரு ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடலாம் போலக்குது அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ அந்த அளவு வந்து உள்ள போற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கடந்து போக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர் பூங்கா தான். ஏன்னா வந்து சின்ன பசங்களால் வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு முதலியாக போட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சிறுவர்கள் அதாவது என்னென்ன விளையாடலாம் பசங்க அது எல்லாமே இங்கே இருக்குது. பேட்டரி காரை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ உங்களால் முடியல வயசானவங்க வந்தாங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் தான். இந்த பேட்டரி காருக்கு வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா நீங்கள் போகலாம். ஸோ உள்ள சிறுவர் பொங்கல் நுழைஞ்சோட இந்த மாதிரி கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க, ரெண்டு கல்வெட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, டிசைன்ஸ் வந்து நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் இதில் வந்து நீங்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாது, குப்பை போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நோட்டீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இது சிறுவர் பூங்கா, ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த கல்வெட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த மான் இருக்குது. இந்த மானில் இருந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பெரிய மான் பார்க்குறதுக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்ன இருக்குது, எந்த டைமில் ஓப்பன் பண்ணுறாங்க, எந்த டைமில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ 1:30 அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க டீட்டெயில்ஸ்லாம்.
சார் இங்க பாருங்க, சின்ன பசங்க விளையாடத்துக்கு ஏத்த மாதிரி வந்து எல்லாமே இதுல இருக்கு. சர்க்கா மரம், ஸோ சுத்தி சுத்தி அந்த வரத்து எல்லாமே, அப்புறம் வந்து என்னென்ன இருக்கோ ஊஞ்சல் எல்லாமே இருக்கு. இங்க வந்தாங்கனாக்கா சின்ன பசங்கலாம் இங்கே எட்டு வந்தீங்கன்னா சூப்பரா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அந்த அளவு இருக்கு. ஓகேங்களா, சுத்திட்டு அவங்க வந்து அரை நாள் வந்து இதுல ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இங்க. ஸோ நம்ம பசங்க பேரண்ட்ஸ் வந்து உட்காரத்துக்காக வந்து நல்லா வந்து இருக்கைகள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்கு. நம்ம இங்கே உட்காந்துட்டு அவங்கள வந்து கண்காணிக்கிற மாதிரி, அதாவது அவங்க விளையாட சொல்ல நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டு கண்காணிக்கிற மாதிரி வந்து போட்டு வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஐடியா இது. ஸோ தாராளமாக அவங்க பசங்களை எட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸோ உங்களுக்காக நான் இது ஷோ பண்ணுறோம், பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. இங்கே இருக்க குட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு அது நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்த வழி. ஸோ அதுவும் வந்து ஒரு நீட்டா இருக்கு, எந்த வித ஒரு சின்ன குப்பை கூட நீங்க பார்க்க முடியாது, அவ்வளோ நீட்டா இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்றாங்க வண்டலூஸு. ஸோ அப்படியே ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா இங்கே வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு, அதாவது இந்த ரங்கநாட்டின மாதிரி வந்து சின்ன சின்ன பொம்மைங்க எல்லாமே வந்து இருக்கு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுலயே வந்து போட்டு வச்சிருக்காங்க, பெரியவங்களாம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க, குழந்தைங்க மட்டும் யூஸ் பண்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பட் அதை வந்து யாரும் வந்து மதிக்கிற மாதிரி தெரியல. பெரியவங்களும் அதுல வந்து சின்ன, அதாவது வந்து ஒரு காலேஜ் படிக்கிறவங்க அந்த மேல கூட உட்காந்து வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் வாகனம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இங்கே டோக்கன் தராங்க. நுழைவு கட்டணம் வந்து இங்கே தான் வாங்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் 150 ரூபா 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களை எட்டுன்னு போவாங்க. எல்லா இடத்துக்கும் எட்டுனு போக மாட்டாங்க, மெயின் இடத்துக்கு மட்டும்தான் எட்டுன்னு போவாங்க. ஸோ அதேமாதிரி அது ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி இது. ஓகேங்களா, ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி இருக்காது, இங்கே வந்து அங்கங்கே கொடுத்து வச்சிருக்காங்க. நான் நிறையா வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு. அதுமாதிரி ரெஸ்ட் ரூம்க்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை, அந்த ஒரு மாதிரி ஸ்வீட்டு ஸ்வீட் ஸ்டால் மாதிரி வச்சிருக்காங்க. பன்னு அது இதுன்னு சொல்லிட்டு பப்ஸு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வாங்குறவங்க வாங்கிட்டு உள்ளே போய் சாப்பிட்றாங்க. ஸோ அங்கே நிறைய இடத்துல வந்து டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து அந்த குப்பையெல்லாம் போட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தி ஷூ ஷாப்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதாவது வந்து மிருகங்கள் வந்து எப்படி இப்படிலாம் பொம்மை இருக்கும். ஸோ அதை வந்து பசங்களுக்காக அந்த தொப்பி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பொம்மை, அப்புறம் அந்த யானை பொம்மை, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் எல்லாமே அந்த மிருகம் சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாமே இங்கே விற்கிது. ஸோ இதுவும் நம்ம வந்து வாங்கத்தெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்தோடனே பார்த்து சைக்கிள்லாம் வந்து வாடகை விடுறாங்க. ஸோ அதை நீங்கள் டோக்கன் எடுத்துட்டு சைக்கிள் நீங்கள் வந்து ஓட்டிட்டு போகலாம். ஸோ உள்ள ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் மேலே இருக்கும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் நடக்க முடியாது அப்படின்னு சொல்ல சொல்ல நீங்கள் சைக்கிள் எடுத்துக்கலாம். சைக்கிள் எடுத்துக்கிட்டு அழகாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிடலாம். பட் நீங்கள் பேட்டரி காரில் போனீங்கன்னா உங்களால் வந்து பர்டிகுலர் இடம் மட்டும்தான் வந்து அவங்க நிறுத்தி காமிச்சிட்டு போகிறாங்க. மற்ற எல்லாமே நீங்கள் வந்து பேட்டரி காரில் போஸ்ட்லேயே தான் பார்க்க முடியும். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது உங்களால் பேட்டரி கவரில் போனாக்கா. பட் முடியாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து டீனேஜ் ஆகிருந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். நாளால் வந்து நடந்தே தான் போனாலும் என்னால் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் அது நடக்க முடியல. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி குரங்கம். ஸோ நம்ம அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ஒரு பார்த்தீங்களா பார்த்தாச்சு ஒரு வழியாக. இதுதான் வந்து நீலகிரி குரங்கம். ஸோ நல்லா அருமையாகவே வந்து மூணு குரங்கம் வந்து உட்காந்துட்டு இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களா, அப்படியே கரு கரு கருன்னு இருக்குது பாருங்கள் அந்த குரங்கு. தலை மட்டும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலரு. ஸோ உடம்பெல்லாம் ஒரு கலரு, பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது இந்த குரங்கு. வாவ், செமையா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு குரங்கு வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்குரிய கூண்டு, பட் வந்து பெரும்பாலும் கூண்டுல இல்லை, நல்ல உச்சி வெயில். நான் போசல வந்து 11 மணி, நல்ல உச்சி வெயில். நான் போசல வந்து 11 மணி. ஸோ நல்லா அதுக்குரிய மரத்துல வந்து உட்காந்துட்டு நல்லா வந்து விளையாடிட்டு இருக்குங்க. ஸோ பேட்டரி கார் போகுது பாருங்க. ஸோ இந்த பேட்டரி கார் வந்து யூஸ் பண்றவங்க வயசானவங்க தான் பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க. அதுமாரி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்க சிங்கவால் குரங்கு இது. ஓகேங்களா, ஸோ சிங்க மாதிரியா இருக்கக்கூடிய அந்த வால் அந்த குரங்கு தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியாது, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அசல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு எப்படி வால் இருக்கோ அந்த மாதிரி வந்து இதில் இருக்கும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு குரங்கு இருக்கு பாருங்க, சிங்கவால் குரங்கு.
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தின் நிழல்ல தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. எதுவும் கூண்டுல இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ நல்லா ஒரு ஒரு குழி மாதிரி வெட்டி அதில் தண்ணி ஊற்றிட்டு அது இந்த பக்கம் வராத மாதிரி அங்கேயே வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பீச் அடிக்கிறாங்க. ஸோ 12 மணி 1 மணிக்கு ஒரு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா அனிமல்ஸ் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பீச் அடிக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஸோ அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இதமாக இருக்கும் அந்த விலங்குகள்லாம். ஸோ நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன் செடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க ரெண்டு குரங்கு வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மனித குரங்கு. ஸோ மனித குரங்கு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. என் கண்ணுக்கு எட்டவே இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியல. பார்த்தாச்சு பார்த்தாச்சு, ஊஞ்சலில் உட்காந்துருக்கு பாருங்க. அதை பாருங்க குட்டி எவ்வளோ ஆட்டம் போடுது பாருங்க மனித குரங்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கா மரம் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் உட்காந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த சர்க்கா மரத்துலேயும் ஒன்று இருக்குது, இந்த சர்க்கா மரத்துலேயும் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுத்துல ரெண்டு உட்காந்துருக்கு. அதாவது தண்ணி நேராக வீது, அதுக்கு நேராக வந்து குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துட்டு இருக்கு மனித குரங்கு. நல்லா அருமையாக வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கு குரங்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா, நல்லா சூப்பராக வந்து அருமையாக உட்காந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே ஒரு குரங்கு. வா வா, எவ்வளோ சூப்பராக வந்து போஸ் கொடுக்குது பாருங்க. கூட கொண்டு குட்டியை தூக்கிட்டு ஓடுது. வா, என்ன மாதிரியான ரியாக்ஷனு, எவ்வளோ பொறுமையாக நடந்து போகுது. அந்த குட்டி பாருங்க, அந்த குட்டி நல்லா பிடிச்சிச்சு. எவ்வளோ அருமையாக நடந்து போகுது பாருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பசங்களை இட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான், மேலே போய் உட்காந்துட்டார் தலைவர், குட்டி குரங்கு வந்து மேலே ஏறிட்டார். எப்படி இருக்கு பாருங்களா, நம்ம டிவியில் வந்து அந்த பொம்மை படம்லாம் பார்ப்போம் அதே மாதிரியே இருக்கு பாருங்க. அந்த குட்டி குரங்கு சாப்பிட்டுங்குது. ரொம்ப நல்லாவே வந்து அனிமல்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு எல்லாமே. ஓகே, அடுத்து வந்து நம்ம மயில் பார்க்கலாம். ஸோ மயில் இங்கே வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க மயில் தெரிதுங்களா. வாவ், மயில் வந்து நல்லா ஜூம் பண்ணுறேன் நான். நல்லா பாருங்க பாருங்க, தோகை வச்சுட்டு இருக்குது பாருங்க ஒரு மயில். அதை பாருங்க தெரிதுங்களா உங்களுக்கு, அழகாக இருக்குது. இந்த பக்கம் திரும்புறாரு. அப்பா எத்தனை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 மைல், 8 மைலுக்கு இது மொத்தம். மேலே ஒரு 2, 3 அப்பா மயில் மானாவரியா இருக்கு. இந்த கண்ணாடி குண்டுகளை வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இங்க ஒரு மயில் வந்து பார்த்தீங்கன்னா தோகை விரிச்சிட்டு நல்லா அருமையா வந்து போஸ் கொடுக்குறாரு. வாவ், சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்க்க சொல்ல இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கவலையெல்லாம் மறந்து ஒரு சந்தோஷம் வந்து இதில் கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மயில். மயில் தோகை வந்து விரிச்சு நம்மளுக்கு நல்லா போஸ் கொடுக்குது பாருங்க. ஐயா ஐயா, சூப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மயில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெள்ளை மயில் வந்து பார்த்தீங்கன்னா தோகை விரிச்சிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு 4-5 மைல் மேலேயே இருக்குது. ஸோ 2 மைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் கொடுக்குறாரு. நல்லா தோகையை விரிச்சிட்டு நல்லா சூப்பராக வந்து தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. ஓ, 3 மைல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோகை விரிச்சிட்டு 4 மைல் தோகை விரிச்சிட்டு நம்மளுக்கு தரிசனம் காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்கு பாருங்களா, அப்படியே பியூர் வெள்ளையா இருக்கு பாருங்களா அந்த மயில். இங்க பாருங்க இங்க பாருங்க, இது வந்து கிளாஸ் ஹவுஸ்ல வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. அதாவது சுத்தி வலை இருக்கு, ஒரு ஒன் சைடு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அதாவது நம்ம லைவா பாக்குறதுக்கு போட்டோ ஷூட் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு மயில், கருப்பு கழுத்து மயில் இது. ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க 2 மைல் இருக்கு பாருங்க, 2 மைல்.
அது கலர் பாருங்களா, எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க அந்த மயிலோட கலர். இது கருந்தோல் பட்டை மயில். இப்ப நம்ம பார்க்க போறது இங்க பாருங்க, வாவ் எந்த மாதிரி கலர்ல இருக்கு பாருங்க, பாக்குறதுக்கே பிரமிப்பா இருக்கு. தோகையை விரிச்சிட்டு ஆடுறாரு, அவரு நடந்து வர்றாரு. இங்க பாருங்க, இங்க பாருங்க என்ன மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிற்கிறாரு பாருங்க. இங்க பாருங்க, ஓ மை காட், எப்படி இருக்கு பாருங்க, அதோட தோகை வந்து எப்படி இருக்கு பாருங்க, கருப்பு மற்றும் வெள்ளை மயில் ரெண்டுமே சேர்ந்தது இது. ஸோ இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இதில் வந்து வெள்ளையா இருக்கு, கருப்பா இருக்கு உள்ளோ. ஸோ அதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கு, ஸோ பிய பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்த கலர்ல இருந்து மயில். இது வெள்ளை நிற கோழி, நம்ம கண்ணுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். வெள்ளை நிற கோழி எதுவும் தெரியல. ஓ அதை இருக்கிற பாருங்க, வெள்ளை நிற கோழி, அதை பாருங்க, அதை பாருங்க. இது நம்ம பேசிக்காக வந்து நம்ம கிராமத்திலே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து கிராமத்தில் வந்து இருக்கும் இதெல்லாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து போஸ் கொடுக்குது. பச்சை கண்ணக்கிளி எங்க இருக்காரு, அதோ அதோ இருக்காரு பாருங்க, பறந்துட்டாரு. என்ன சத்தம் போடுறாரு தெரியுமா, கீ கீன் கத்தி கிடக்குது, அழகா குவின்னு இருக்கு. தங்க நிற கோழி நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது. ஸோ தங்க கலர்ல இருக்கும் அந்த கோழி. இங்க பாருங்க, இங்க பாருங்க கோல்டு கலர், ஐயோ ஐயோ சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா வந்து கோல்டு கலர்ல இருக்கு இந்த கோழி. அதான் வந்து தங்க நிற கோழின்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்ம. பார்க்கவே வந்து ஒரு கோல்டு கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கு, லைட்டு கோல்டு. ஸோ இங்க பாருங்க, இங்க ஒரு கிளி பாருங்க, இங்க சூப்பரா இருக்கு பாருங்க. ஏகப்பட்ட பசங்க தான் அதில் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, இருக்கிறதுலயே சின்ன சின்ன பசங்க வந்து நல்லா என்ஜாய்மெண்ட் பண்றாங்க. அமேசான் கிளி, அடேங்கப்பா இதோ வந்துட்டாரு தலைவர், அமேசான் கிளி இதுதான் பாத்துங்க, அமேசான் கிளி நல்லாதான் இருக்கியா. இது நம்ம வந்து படத்துலலாம் பார்த்துருப்போம், மஞ்சள் கொண்டை பெருங்கிளி. அதாவது இந்த அப்பு படத்துல இருக்கு பாத்தீங்களா, அது கமலஹாசன் நடிச்ச ஒரு படம். ஸோ அந்த படத்துல வந்து குள்ள மதியெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிளி தான் இது. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, பியூர் வெள்ளையா வந்து எவ்வளவு சூப்பரா மேல பாத்தீங்கன்னா தெரியும் தலையில, அப்படியே ஒரு ஷேப்பு நல்லா அருமையா இருக்கு பாருங்க. ஜாவா குருவி, இங்க பாருங்க, இங்க பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு, அருமையா இருக்கு. கருந்தலை சில்லை, அதாவது மைனா இது. சங்க பாருங்க மைனா இங்க உட்காந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்னு ரெண்டு ரெண்டு மைனா நம்ம பார்த்தாச்சு, கலரா இருக்கு. அதை பாரு, அதை பாரு ஊஞ்சல் மாதிரி அதில் போய் உட்காந்துட்டு இருக்கு. ரெயின்போ, இங்க பாருங்க ரெயின்போ மாதிரியா வந்து இதோட கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது அது அந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் இருக்கு பாருங்க அதில், அதுதான் வந்து அந்த ரெயின்போன்னு வச்சிருக்காங்க பிள்ளை. இது செண்முக காவல் பறவை, ஓ ஜோடி. இங்க பாருங்க எத்தனை இருக்கு பாருங்க, அடா 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 மானாவதியா இருக்கு பாருங்க, எத்தனை இருக்கு பாருங்க. இங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. ஸோ நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ற இடம் இது. ஸோ நாங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அதில். பஞ்சவனக்கிளி,
எவ்வளோ பியூர் பச்சையாக இருக்கு பாருங்க. ஒரே சவுண்டு அங்கேயும் அங்கிட்டும் அங்கிட்டும் வந்து தடுமாறி கிடக்குது. என்ன ஒரே ஒரு ஆட்டம்லாம் அதுக்கு பஞ்சவனை கிளிக்கு என்னம்மா சவுண்டு கொடுக்கு தெரியுமா? இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த இந்த கிளியை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆப்போசிட்லேயே வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கங்கே ரெஸ்ட் ரூம் கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா வந்து வயசானவங்களாம் வராங்க. ஸோ அதனால் வந்து ரெஸ்ட் ரூம் அங்கங்கே கொடுக்குறதுல தப்பு கிடையாது. நம்ம வந்து அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். ஸோ எல்லாமே வந்து இதில் கிளி கிளியெல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளி பறவைலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. அங்கே தண்ணி டேங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் குடிக்கிறதுக்கு. ஸோ அது நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதுவும் நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரியா, வா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களா. ஐயோ ஐயோ பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து காமிக்கிற பாருங்கள். இதில் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சாராஸ் குக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அன்னம் கருப்பண்ணம் அங்கே பாருங்கள் என்னம்மா லுக்கு விடுறாரு பாருங்கள். நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு கழுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கழுத்து இந்த அன்னத்தோட கழுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் அன்னத்தோட கழுத்து. அங்கே பாருங்கள் கொக்கு வந்தாச்சு. அதோட கால் பாருங்க எவ்வளோ ஹைட்டா இருக்கு பாருங்க. நல்லா கலரா வந்து கருப்பு கலரும் வெள்ளை கலரும் சேர்ந்த மாதிரி அழகா இருக்கு. இது வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து காட்டில் இருக்குமா. ஸோ அதான் இங்க போர்டில் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளோ கருப்பா இருக்கு பாருங்க. கேசாவாரி இது பேரு நல்லா இருக்கு. நெருப்பு இங்க பாருங்க, இது வந்து ஈமு கோழின்னு நினைக்கிறேன் நான். ஈமு கோழியே தான் அது. அது உடம்பு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. வாவ் எத்தனை இருக்கு பாருங்க ஈமு கோழி. 2, 3, 4, 5 இன்னும் இருக்கும் உள்ள. அதான் நான் சொல்ல ஈமு கோழி இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ பசங்களாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் இந்த செடியெலாம் வந்து எவ்வளோ அருமையாக வந்து வளர்த்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நல்லா வளை போட்டு அங்கே நம்ம போக முடியாத மாதிரி வந்து அதுக்கு போட்லாம் வச்சு என்னென்ன உள்ளே இருக்குது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது எந்த நாட்டில் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாரி வந்து டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது. ஸோ அங்கே கொடுத்துட்டு கரெக்ட் தான். உதிரும் கொம்புடையவை இதை வந்து ஒரு போர்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மான்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மான்லாம் இருக்குது, புள்ளி மண், கடா மண் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து பேட்டரி கார்லாம் போகிறவங்க போகிறாங்க. பேட்டரி கார் பெரும்பாலும் வந்து முக்கியமான இடத்துல மட்டும் தான் நிற்கும், மற்ற இடத்துலாம் நிற்காது. சிங்கம் புலி நீர் நாய் மான்களுக்கெல்லாம் இந்த இடத்துல போகணுமா. ஸோ நம்ம போகலாம் வாங்க அப்படியே.
சோ பேட்டரி கார்ல வந்து பறந்துட்டு இருக்காங்க. காட்டெருமை பைசன், ஓகே இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க பைசன், 1 2 3 4 5 6 7 8 9 அடேங்கப்பா எத்தனை பைசன் பைசன் பாருங்க. இது வந்து ஊட்டியில தான் பெரும்பாலும் இருக்கும். இந்த பைசன் வந்து எவ்வளவு பெருசு இருக்கும், அது கொம்பு பாருங்களா எப்படி இருக்கு பாருங்களா கொம்பு, அடேங்கப்பா பயங்கரமா இருக்கு கொம்பு. இதெல்லாம் வந்து சத்தம் போட்டுருக்காங்க பைசனுக்கு, இதை போட்டிருக்காங்க பாரு. மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து இது வந்து இருக்கும் இந்திய காட்டில் மாடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்திய காட்டு மாடு அதாவது பைசன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்தோடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம், டீ காஃபி ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம போய் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அது எதிர்க்கு ஆப்போசிட்லேயே வந்து ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ முதியோர் பெரியவர்கள் வந்தாக்கா வந்து எந்த சிரமமும் இல்லாத இருக்கும். ஸோ இங்கே பாருங்க இந்த வந்து ஒரு ஒரு மரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன். கரடி வந்து இன்னும் 150 மீட்டர் நோவு போட்டிருக்காங்க. இது வந்து சருகுமான் பாத்துடலாம் வாங்க. வாவ் என்ன இவ்வளவு குள்ளமா இருக்கு சருகுமான், பயங்கரமா இருக்கு சருகுமான். இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க ரெண்டு இருக்கு பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நானு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மானு. இங்க பாருங்க ஓனாய் மாதிரியே இருக்கு அசல் பாக்குறதுக்கு இந்த சருகுமான். இங்க பாருங்க இங்க இங்க ரெண்டு இருக்கு பாருங்க சருகுமான், நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா புள்ளி புள்ளியா உடம்பெல்லாம் வச்சுட்டு குள்ளமா இருக்கு. ஸோ பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இங்க வந்து மானும் பாம்பும் வந்து இருக்குமா, ஸோ அதனால வந்து கவனத்தளவும் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அதுமாரி வந்து எந்தெந்த பக்கம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து பெரிய நோட்டீஸா வந்து நம்மளுக்கு பேனர்ல வச்சிருக்காங்க. ஸோ நம்ம எது நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம போய் பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஸோ அதுமாரி இங்க குடிக்கிறதுக்கு தண்ணியை வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோட்டை மட்டும் என்னால மறக்கவே முடியாது, ஏன்னா வந்து இந்த ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து செம்மையா வந்து மூச்சு வாங்குச்சு. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அந்த ரோட்டுக்கு போக சொல்லலாம். ஒரு நடந்து வர சொல்ல நம்ம உட்காந்து உட்காந்து வரலாம், பட் நான் வீடியோ எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து நடந்து வந்துட்டே இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கிலோமீட்டர் உள்ள போகிற மாதிரி இருக்கு. ஸோ பெரும்பாலும் சைக்கிளில் வரது முடியாதவங்க சைக்கிளில் வரது ரொம்ப நல்லது, ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்து நடக்கிறதுக்குன்னு சொல்றது நம்ம உட்காந்து உட்காந்து போனால் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கரடி குள்ளநரி காட்டு கழுதை இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். என்ன பார்த்துட்டு இருக்காங்க இங்கே கரடி கருங்கரடி, அத பாருங்க அத பாருங்க மேல உட்காந்துட்டு இருக்கு. நான் பாத்துட்டேன், நீங்க பாத்துட்டீங்களா? கரடி மேல உட்காந்துட்டு இருக்கு. இருங்க இருங்க போலாம் கிட்ட போலாம். அங்க பாருங்க ஒரே ஒரு மரத்துல அழகா மேல உட்காந்துட்டு இருக்காரு தலைவர். அங்க பாருங்க கரடி. இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசுல வந்து நம்ம கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா தாயத்து கட்டி எல்லாம் தெருத்துருவா வந்து இட்டுனு வருவாங்க. ஸோ அப்போ பார்த்தது இப்போதான் வந்து லைவா பார்க்கல. இதோட நல்லா சூப்பரா வந்து உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க தலைவர். அதை பாருங்க அதை பாருங்க அழகா மரத்துல உட்காந்து போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துருவோம் கரடி இருக்கிற மாதிரி. நெல்லு எடுத்தாச்சு நாங்களும். இங்க பாருங்க எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கு, நானும் 5 நிமிஷமா பாத்துட்டு இருக்கேன். அத்தியாவத்துல அசையாவது உட்காந்துட்டு இருக்கோங்க. அந்த கரடி எல்லாம் பயங்கரமா இருக்கு பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க கரடி. இங்க பாருங்க மேல மேல தூக்கி காமிக்கிறேன் நானு. சோ பாருங்க தெரியுதா உங்களுக்கு, நல்லா இருக்கு. ஒரே ஒரு கரடி தான் இருக்கு இங்க. இங்கெல்லாம் எதுவும் இல்லை, கொஞ்ச தூரம் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். கொஞ்ச தூரம் நடந்து போட்டுன்னு இங்க வந்து வங்கப்புலி வந்து நம்ம இங்க பார்க்க போறோம் நம்ம. சோ பாத்துடலாம் வாங்க. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்தா இருக்கு வங்கப்புலி வந்தாச்சு.
ஐயோ ஐயோ, புலி பாருங்க எவ்வளவு கம்பீரமா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு கம்பீரமா நடந்தது பாருங்க. போனா காலி போலக்குது, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம நேரடியா போன வர இந்த அளவு பார்க்க முடியாது. நம்ம அந்த பக்கம் போலாம், அந்த பக்கம் தான் வருது. ஓடு 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 ஓடு. எங்க 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 இதோ இருக்கு பாருங்க. இவ்வளோ கிட்ட நான் பார்த்ததே கிடையாது புளிய. ஸோ இங்கே பாருங்க, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 10 அடி 10 அடிக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த புளி. அவ்வளோ கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தாச்சு நம்ம. கம்பீரமா நடந்துட்டு இருக்காரு. அதுலயே நம்ம வந்து ஒரு செல்ஃபி எடுத்துருவோமே, புலி கூட நின்று செல்ஃபி எடுத்தவங்க நம்ம தான். புலி கூட நின்று நம்மளும் செல்ஃபி எடுத்தாச்சு. நடந்து வருது நடந்து வருது. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் அதோட வரி. ஆஹா, திரும்பி போயிடுச்சு. அதுமாரி இங்க ஒண்ணு பாருங்க, இங்க ஒண்ணு உள்ள உட்காந்துட்டு இருக்கு. நல்லா நேயலுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு தலைவர். இங்க என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு, இருங்க போய் பாத்துடலாம். அட்டே, இவ்வளவு கிட்ட இருக்கு பாருங்க. வாவ், எவ்வளவு கிட்ட இருக்கு பாருங்க. எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. அங்கிட்ட இங்கிட்ட சுத்திட்டு இருக்கு. இந்த விலங்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணவு அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஏற்கனவே வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வாட்டர் கேன் இங்கேருந்து நம்ம தூக்கி தூக்கி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு இங்கே தான். ஸோ அந்த மாதிரி வந்து யாரும் பண்ணாதீங்க ஓகேங்களா. வங்கப்புலி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. வாவ், கிட்ட இருக்கிற மாதிரி நம்மளும் செல்ஃபி எடுத்தாச்சு. ஓகே, கிளம்பலாம். முடிஞ்ச வரையும் நான் வந்து எல்லா இடத்துலயும் நான் சுத்தி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. கண்டிப்பா நீங்களும் வந்து மண்டலூர் ஜூ வாங்க, நான் என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து சுத்தி காடுகள்லாம் இருக்கிற மாதிரி நல்ல மரங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த சுவாசிப்பு வீட்டுல இருந்தே நம்ம பழகிட்டு இந்த இடத்துக்குலாம் வர சொல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மன கஷ்டம்லாம் வந்து போக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி போங்க ஓகேங்களா. இது போல நிறைய விளாக் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் சூப்பரான விளாக்லாம் நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.